எங்கடா போற சார்? வயித்து வலிக்கு சார், கொஞ்சம் பாத்ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் சார், ப்ளீஸ். அந்த காரணத்துலயுமா போவ? இல்ல சார், ரொம்ப அர்ஜென்ட் சார், பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் சார். சரி, போயிட்டு சீக்கிரம் வந்து வேலையை பாரு. ஓகே சார், தேங்க்யூ சார், சீக்கிரம் போயிடுவா. ஹலோ ரஞ்சித். என்ன பிரவீன், எப்படி இருக்க? ஜெயிலுக்கு வந்து சந்தோஷமா நினைக்கிறியா? ஒவ்வொரு நிமிஷமும் எப்படா வெளியே போவனு துடிச்சிட்டு இருக்க. நீ என்னடா இப்பதான் ஃபோன் பண்ற? நான் தான் சொன்னல எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு உன்ன கூப்பிடறேன்னு. வெயிட் பண்ணுன்னு சொன்னா இல்லையா? சொன்னா அதுக்கு நீ இவ்வளவு லேட்டாவா? என்ன பண்றது, இப்பதான் ஒரு விஷயம் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. அந்த தகவலை சொல்றதுக்காக தான் உனக்கு நான் இப்ப ஃபோன் பண்ணேன். என்ன தகவல்? நீ நீ ஜெயில விட்டு தப்பிக்க போற. ரஞ்சித், நிஜமா ஏற்பாட்டுல பண்ணிட்டியா? அது பண்ணதுனாலதான் உன்னை நான் கூப்பிட்டேன். இல்லனா நான் உன்ன கூப்பிட்டுருக்கவே மாட்டேன். சரி, என்ன பிளான்? சீக்கிரம் சொல்லு, டைம் ஆகுது, சீக்கிரம் சொல்லு. இத பாரு, விளக்கமா சொல்ற அளவுக்குலாம் இது ஒன்றும் பெரிய பிளான் கிடையாது. நீ போனை கட் பண்ணிட்டு வெளியில போனதும் ஒரு சம்பவம் நடக்கும். என்ன சம்பவம்? நடக்கும்போது தெரிஞ்சுக்குவேன். அப்படி நடக்கும்போது நீ பண்ண வேண்டியது என்னன்னா, பட்டுன்னு மயக்கம் போட்டு விழுந்துரு. அதாவது மயக்கம் போட்ட மாதிரி நடிக்கணும். அதை ஒன்றை மட்டும் நீ செய். அதுக்கப்புறம்? அதுக்கப்புறம் நடக்க வேண்டியதெல்லாம் தானா நடக்கும். சரி, நீ போனை கட் பண்ணிட்டு வெளியில போ. ஓகே. என்னாச்சு சார்? பாரியா, செல்போன் வச்சிருக்கான், எப்படியா இவங்க கிட்ட வந்துச்சு? இந்த யாரையா கொடுத்தது? இந்த போனை வச்சுக்கிட்டு பாத்ரூம்ல பேசிட்டு இருக்கான். என்னையா நடக்குது இங்க ஜெயில? சொல்றா, எப்படா இது உன் கைக்கு வந்துச்சு? யாருகிட்ட பேசிட்டு இருந்த சொல்றா, இல்லனா அடிச்சு கொன்றுவேன். தம்பி, தம்பி எழுந்திருப்பா, தம்பி தம்பி எழுந்திருப்பா. சார், மயக்க மாட்டான் சார். யோ, நடிக்கிறாயா சார்? இல்ல சார், உண்மையிலே மயக்க மாட்டான் சார். சரி, இவன் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கியா? ஏம்பா, வாங்கப்பா. சார், எதுக்கு சார்? எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்களோட ஒரு ஆட்டம் பல்லாங்குழி ஆடிட்டு போலான்னு வந்திருக்கேன். நீயும் வரையா? உனக்கு எதுக்கு இந்த விசாரணை எல்லாம் பேசாம? பாட்டு கூட வருமே, சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதுண்டோ, அந்த மாதிரி சார். நீங்க படுத்து கிடந்தாலும் அந்த முட்டாள்தனமும் முரட்டுத்தனமும் உங்களுக்கு மாறவே இல்ல சார். ஹலோ, யார பார்த்து முட்டாளன்னு சொல்றீங்க? ஏய், உங்க அப்பனை தான்டா சொல்றேன், சின்ன முட்டாள. என்னடா டேய், யூனிஃபார்ம் போட்டுட்டு ஒருத்தன் உள்ள வந்திருக்கேன், அவன அடிப்பேன் உதப்பேன் கொப்பம் சொல்லிட்டு இருப்பான், அதுவும் இந்த நிலைமையில. அப்படிப்பட்ட ஆள முட்டாளன்னு சொல்லாம வேற எப்பறா சொல்லுவாங்க? நான் முட்டாளா இருந்தா இருந்துட்டு போறேன்டா. அதை பத்தி உனக்கு என்னடா வந்துச்சு? நீ எதுக்கு இங்க வந்த அத சொல்ற முதல்ல? எங்க போனாலும் முதல் கேள்வி இதான் கேப்பீங்களா? நீ எதுக்கு இங்க வந்த? நீ எதுக்கு இங்க வந்தனு இப்பதான் அகஸ்டின் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், அங்கேயும் இதான் கேட்டாங்க. இங்க வந்தா நீ இதை கேக்குற? கேப்பா, உங்க குடும்பத்து ஆளுங்களுக்கு வேற கேள்வியே கேட்க தெரியாதா? எதுக்குடா வீட்டுக்கு போன? அங்க என்னடா வேலை? என்ன வேலையா? என்ன சார் நீங்க விளங்காத கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? இந்த வண்டு இருக்கு, வண்டு அது பூ இருக்கிற இடத்த தேடி போகும். எதுக்கு போகுது? அங்க என்ன வேலை? அதுக்கு அதுதாங்க அதோட இயல்பு.
அதே மாதிரிதான் ஊ இருக்கிற இடத்தை தேடி போறது எப்படி வண்டோட வேலையோ, அதே மாதிரிதான் அலம் இருக்கிற இடத்தை தேடி போறது இந்த ரஞ்சித்தோட இயல்பு. சிம்பிள், வாத்தியாருக்கே பாடம் எடுக்கிற மாதிரி இருக்கு. வாத்தியாரே, அங்க அகஸ்டின் வீட்டுக்கு போனேன், அங்க அலமும் இல்ல. சரி, அண்ணன் தங்கச்சிக்கெல்லாம் பயங்கரமான பாச மலர்களாச்சு, ஒருவேளை இங்க இருக்காங்களான்னு பாக்குறதுக்காக வந்தேன். டேய், நீ அலமுவ தேடி ஒவ்வொருமா அலையறே, இப்பவே நான் புகார் பண்றேன்டா. டேய் வெற்றி, போட குடா, போட குடு. இருங்க இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க வாத்தியாரே, புகார் பண்றதெல்லாம் வேஸ்ட், பிரயோஜனமே கிடையாது. அதை பாத்துடலாம்டா. டேய் வெற்றி, போன குடா. டேய் பாத்தீங்களா வாத்தியாரே, இதுக்குதான் உங்களை நான் முட்டாளுன்னு சொன்னேன். சொன்னா வருத்தப்படுறீங்க, ஆனா திரும்ப திரும்ப முட்டாள்தனமான காரியத்தையே பண்ணிட்டு இருக்கீங்க. வாத்தியாரே, இப்ப நான் அலமு தேடி வந்தது உண்மைதான், ஆனா எதுக்காக வந்தேன்? அவங்களை கடத்திட்டு போறதுக்காக வந்தேன் இல்லையே, இல்ல ஏதாவது தொந்தரவு கொடுக்கறதுக்காக வந்தனா இல்லையே? எங்க டிபார்ட்மெண்ட் உத்தரவுப்படி பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக வந்தேன். அது எப்படிங்க குற்றமாகும்? அதுக்கு போய் நீங்க எப்படிங்க புகார் கொடுப்பீங்க? மீறி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என்னடா இவங்க லூசுத்தனமா நடந்துக்கிறாங்களேன்னு எங்க டிபார்ட்மெண்டே உங்க குடும்பத்தை மேல கடுப்பாயிருவாங்க. அதனால வாத்தியாரே, நீங்க என்ன பண்றீங்க, வீணா டென்ஷன் ஆகி உடம்ப அலட்டிக்காதீங்க. ஏண்டா தம்பி, உங்க அப்பாவுக்கு எடுத்து சொல்லுடா. ஆமா வாத்தியாரே, கசாப்பு கடையில ஆட்டை வெட்டுற மாதிரி இந்த வெட்டு வெட்டியிருக்காங்களே, யாரா உங்க? ஒரு துடிப்பான ஒரு நல்ல போலீஸ் அதிகாரிங்கிற முறையில உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் உங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரப்போறவங்கிற முறையில குற்றவாளிய கண்டுபிடிச்சு சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்த நான் உங்களுக்கு உதவி செய்வேன் இல்லையா, அதனாலதான் கேக்குறேன். ரஞ்சித், இந்த மாப்பிள்ள மண்ணா கட்டி பேசுறவாடெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் நடக்க போறதே இல்ல. உன்ன மாதிரி ஒரு கடைஞ்செடுத்த அயோக்கி இருக்கு, என் தங்கச்சி நாங்க கொடுக்க மாட்டோம். அவங்களா கொடுக்காத இடத்துல தானா எடுத்துக்கிறது தான் இந்த ரஞ்சித்தோட கொள்கை. அத்தை மேல கை வச்சு என்ன, உங்க அப்படுக்கு மேல சவுண்ட் விடுற சங்கம் நெரிச்சிருவா? விட்டு ரஞ்சித், அவனை விட்டு விட்டா விட்டு பசாம ரஞ்சித் விடு சொல்ற. சாரி, என்ன இருந்தாலும் வருங்கால மாமாவை இப்படி அவமரியாதையா பேசுறது தப்பு இல்லையா? அதான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன், தப்பா எடுத்துக்காத. என்ன முக்கியமா, உங்க அத்தை கிட்ட சொல்லிடாத, ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஆமா, எங்க உங்க அத்தை? தெரியாது எனக்கு. நீங்க எல்லாம் சொல்லலன்னா என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. கண்டுபிடிக்க முடிச்சா கண்டுபிடிச்சு போ. ரஞ்சித் வேணாம், ரஞ்சித் விட்டு விட்டு ரஞ்சித் பிச்சிருவேன் பிச்சு. என்ன சவால் வர்றியா? சவால் கண்டுபிடிக்கிறடா உங்க அத்தை காரிய, கண்டுபிடிச்சு தூக்குறேன். இப்படி ஆயிடுச்சு சார், நீங்க அடிச்சு அடி அப்படி சார். சும்மா லேசா தான் அடிச்ச, அதுக்குள்ள பொத்துன்னு விழுந்துட்டான். சரியான தில்லாலங்கடின்னு சொன்னாங்க, ஆனா இவ்வளவு தக்கையா இருப்பான்னு நினைச்சு கூட பாக்கல. சார், அவனுக்கு ஏதாவது பிரச்சனைனா நமக்கு பிரச்சனை வந்துடும் சார். அதான் ஏன் நானும் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். டாக்டர், ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அப்படி சொல்ல முடியாதுங்க, நிலைமை கொஞ்சம் சீரியஸா தான் இருக்கு. என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? வேற எப்படி சொல்றது, மண்டையில பலம் அடிபட்டு இருக்கு, அதனாலதான் மயக்கமாயிருக்காரு. ஸ்கேன் பண்ணி பார்க்கணும், ஆனா ஸ்கேனர் எங்க கிட்ட கிடையாது, அதனால உடனே வேற ஏதாவது பெரிய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போங்க. என்ன டாக்டர் இப்படி கை வெட்டுற மாதிரி பேசுறீங்க, பாருங்க டாக்டர். ஏங்க பாக்கிறதுக்கு ஸ்கேனரே இல்லைன்னு சொல்றேன், அப்புறம் திரும்ப திரும்ப பாருன்றீங்க, பார்க்க முடியாதுங்க. பிரச்சனை என்னன்னு தெரியாம எப்படி பாக்குறது? ப்ளீஸ் டாக்டர் கொஞ்சம் பாருங்க. இத பாருங்க, என்னால முடியாத காரியத்தை எங்கிட்ட கெஞ்சி டைம் வேஸ்ட் பண்றதை விட பக்கத்துல பெரிய ஆஸ்பத்திரி இருக்கு, அங்க கொண்டு போங்க, அதுதான் நல்லது. ஓகே டாக்டர். Sore, 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 sore
இந்த கடையில தான் நம்ம ஷாப்பிங் பண்ண போறோம். பாத்தீங்க புது புது Dress நிறைய இருக்கும். உங்களுக்கு நல்லா வாங்களாம். சூப்பரா மங்களா. முதல்ல இந்த கடையில பர்சேஸ் பண்ண வேண்டியது பண்ணிடலாம். மத்தத அங்க பாத்துக்கலாம். சரிங்க நீ பே பண்ணிடு. சூப்பர் Dress எடுக்கறடா. சூப்பர் சார். ஆ வா பாப்பா வா. வாடா பர்பல. ஆ சார். நீ மட்டும் தனியா எங்கே வந்த? கூட யாரையும் காணோம்? யாரும் வரலையா? வந்திருக்காங்க தாத்தா. எங்க அப்பா அத்தை மங்களா சித்தி பெருமாள் அண்ணன் எல்லாரும் தான் வந்தோம். அவங்களான கடைக்குள்ள போயிருக்காங்க. அப்படியாடா? சரி அவங்க உங்களை தேடுவாங்க, நீங்க கடைக்குள்ள போங்க. தாத்தா நீங்களே கூட வாங்க தாத்தா. உங்களை பார்த்தா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வேண்டாம், அவங்க எல்லாம் ஏதோ வேலையா வந்திருப்பாங்க. நான் இப்ப வந்தா சரி வராது, நீ போயிட்டு வா. இல்ல தாத்தா, கொடைக்கானல்ல கையில காப்பாத்தீங்கள அந்த அக்காவுக்கு தான் கல்யாணம், அதுக்கு தான் Dress எடுக்க வந்திருக்கோம். வாங்க தாத்தா. இல்லம்மா, தாத்தாவுக்கு வேற ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் அங்க போகணும். நான் வரல, நீ போயிட்டு வா. நீங்க ஒன்னும் ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம், வந்து சும்மா ஒரு ஹாய் சொல்லிட்டு போங்க. ஓகேவா? இல்லடா, நான் வந்தா அப்புறம் ஏன் வேலை கட்டு போயிரும். நீ போடா செல்லாம். என்ன தாத்தா, நீங்க சின்ன புள்ள மாதிரி அடம்புச்சிட்டு சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க. நான் உங்க பேத்தி தானே. சொல்லுங்க தாத்தா, நான் உங்க பேத்தியா இல்லையா? ரொம்ப கெட்டவன். சொல்லிப்பாங்களா? அப்படி ஓபனா விட்டுக்கிட்டாங்கன்னா அவங்க நல்லவங்க தானே அர்த்தம். பெருமாள் பாப்பா எங்கடா? சார் சார் இங்கதான் சார் இருந்தது. இங்கதான் இருந்தாளா? காணவேடா சார், இங்கதான் சார் இருந்துச்சு பாப்பா. இங்கதான் சார் இருந்துச்சு. எங்கடா பாப்பா? காணவேடா சார்.
என்ன சார் சார் உங்க கூட தானே உள்ள வந்தாங்க சார் உள்ள என்ன சார் உள்ள இல்லையா சார் நீங்க அந்த பக்கம் சரிங்க சார் உள்ள வராமலே போயிட்டீங்க அதே மாதிரி ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா உங்களை விடமாத்த வாங்க போலாம் இல்லடாம நான் சொன்னா கேளுறாமா நான் சொன்னா கேட்க என்ன கேளுங்க தாத்தா வாங்க தாத்தா சரி வா ஒரு தடவை வீட்டுக்கே வந்திருக்காரு உள்ள வராம வாசலோட போயிட்டாரு மங்களா யார் இவரு அண்ணே கொடைக்கானல்ல என்ன மங்களா அண்ணே கொடைக்கானல ரோஹித்தால கையிலுக்கு ஒரு பிரச்சனை வந்தப்ப இவர் தான் காப்பாத்தினாரு இவரை வச்சுதான் அன்சி இருக்கிற இடமே நமக்கு தெரிஞ்சது நம்ம வீட்டு பொண்ணுல அன்னைக்கு சரி இன்னைக்கு சரி இவர் தான் காப்பாத்திருக்காரு ஐயோ நான் காப்பாத்துறேங்க நான் தற்செயலா தற்செயல் இல்லைங்க தெய்வ செயல் இல்லனா ஆளே இல்லாத அத்வான காட்டுக்குள்ள நீங்க வர முடியுமா எங்களை காப்பாத்துறதுக்காக தெய்வம் தான் உங்களை அனுப்பியிருக்காங்க அப்பயும் சரி இப்பவும் சரி ஏங்க ஊருக்கு ஒரு தடவை வாங்கன்னு சொன்னா எல்லாத்தையும் கேட்டு வச்சுக்கிட்டீங்க ஏங்க ஆனா வரவே இல்ல இல்லமா வந்தேன் வந்தீங்களா அப்ப ஏங்க எங்க வீட்டுக்கு வரல அது அந்த நேரத்துல வேற ஒரு குழப்பத்துல இருந்தேன் அதே அப்படியே போயிட்டேன் சரி பரவாயில்லங்க நீங்க காப்பாத்துனீங்களே என் பொண்ணு கையில அவளுக்கு கல்யாணம் வச்சிருக்கோங்க அதுக்கு நீங்க அவசியம் வரணும் உங்க மாதிரி நல்லவங்க பெரியவங்க எல்லாம் வந்து ஆசீர்வாதம் பண்ணா அவ வாழ்க்கை நல்லபடியா அமையும் சரிமா நான் பாக்குறேன் அப்ப நான் வரேன் சார் சார் என்ன சார் வரேன் சொல்றீங்க வாங்க சார் வீட்டுக்கு வந்துட்டு போங்க சார் இல்லங்க நான் முடிக்க வேண்டிய முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு நான் கிளம்புறேன் வரங்க டாடா என்ன ஆச்சுல என்ன பை டாடா பை வர சார் வரங்க